வணக்கம் அனைவருக்கும். நாங்கள் இன்றைக்கு எங்கே நிற்கிறோம் என்றால், இலங்கை தரையில் தொங்கல் பகுதியான பொன்னால மற்றும் கேரநகர் அண்டிய பொன்னால காட்டுப்பகுதிஞ்சால மற்றது கேரநகருக்கும் பொன்னாலை ஊருக்கும் இடையில் ஒரு பொன்னால கடல் பகுதி வடம். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கேரநகர் பாலம், கேரநகர் போரடம். அதனால் இதில் வந்தீங்கன்னா இதில் ஒரு சின்ன ஒரு குட்டி தீவு மாதிரி ஒன்று இருக்குது. அந்த தீவு வந்து திருத்துப்பட்டி என்று சொல்லுவார்கள். அங்கால விளக்கு சிதம்பரம் என அழைக்கப்படும் கேரநகர் சிவங்கோன் இதை சுற்றி அமைந்து இந்த பாதையில் பக்தர்களுக்கு கேட்டவரம் அருளி கொண்டிருக்கிற பொன்னால வரதராய பெருமாள் விஷ்ணு கோயில். இப்போ இந்த பொன்னால விஷ்ணு கோயில் எல்லாத்தையும் சூழாமைந்து இவ்விடத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய ஒரு கட்டுமானத்தோட இருக்கின்ற சிவன் ஆலயம், ஆலயத்துக்கான வழி. இரண்டாவதாக இந்த ஆலயத்தின் கட்டுமானம் தோற்றம் மற்றும் மூன்றாவதாக இதனுடைய தல வரலாறு பற்றியும் நாங்கள் தெரியப்பட விரும்புகிறோம். பொன்னாலை பெரியவர் கோயிலுக்கு செல்லும் வழியினை நான் உங்களுக்கு காண்பிக்க உள்ளேன். எதிரில் வரும் சந்தியானது பொன்னாலை சந்தி. இந்த சந்தியிலிருந்து வலது பக்கம் திரும்பினால் பொன்னாலை வரதராஜ பெருமாள் ஆலயத்துக்கு செல்வதற்கான வழியாகும். சமூக ஆர்வமுடையவர்களால் பனை விதைகள் நேர்த்தியாக நாட்டப்பட்டு இன்று ஒரு அழகான காட்சியொன்றை தருகின்றது. முன்னால் பொன்னாலை பிரதராஜ பெருமாள் ஆலய கோபுரம் காட்சியளிக்கின்றது. முன்னால் வரும் இடது பக்க பாதையில் திரும்பினோமானால் பொன்னாலை பெரியவர் கோவிலை அடைந்து விடலாம். இவ்வாலயத்தின் வீதியில் ஒரு பக்கம் கடலாலும் இன்னொரு பக்கம் காடுகளாலும் சூழப்பட்டிருக்கின்றது. இந்த காட்டில் அதிகமாக பனை மரங்களும் ஈச்ச மரங்களும் காணப்படுகின்றன.
பெரியவர் கோயிலுக்கு அருகாமையில் வந்து விட்டோம். இதோ முன்னால் பெரியவர் காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார். இந்த ஆலயம் கிட்டத்தட்ட 120 வருடத்துக்கு முன்னால் சின்ன தம்பி தங்கம் தம்பதிகளினால் நிறுவப்பட்டுள்ளது. இந்த ஆலயத்தின் வரலாறு பார்ப்போமானால், பொன்னாலையில் குமாக்கை என்னும் இடத்தில் பார்த்த சின்ன தம்பி தங்கம் தம்பதிகளின் குருவாகிய பொன்னம்பலவாணன் அவர் வந்து இந்தியாவிலிருந்து வந்து வண்ணார்பண்ணை நிமிடத்தில் தங்கியிருந்திருக்கிறார். திரு சின்னதம்பி அவர்கள் அவரை குருவாக ஏற்று வழிபட்டு வந்த நிலையில் அவரை பெரியவர் என அழைத்தார்கள். பெரியவர் தன்னுடைய காலங்களை கருதி சின்னதம்பி தங்கம் தம்பதிகளின் வீட்டில் வந்து வசித்து வந்து பின்பு தனது காலமட்டிய நேரத்தில் தான் சமாதி அடையப் போவதாகவும் என்னை இந்த இடத்தில் கொண்டு வந்து வைக்கும்படியும் கேட்டுக்கொண்டதுக்கு நாங்கள் அவர் சமாதி அடைந்த நேரத்தில் சின்ன தம்பி தங்கம் மற்றும் பூரா அவர்கள் இவரை இந்த இடத்தில் கொண்டு வந்து சமாதியை கட்டி வழிபட்டு வந்தார்கள். சமாதி அடைய முன்பு பெரியவர் சின்ன தம்பி தங்கம் அவர்களிடம் உங்களுக்கு என்ன வரம் வேண்டும் என கேட்டபொழுது, அவர் பொன் வேணுமா மண் வேணுமா என்று கேட்டபொழுது, புத்திசாலித்தனமாக சின்ன தம்பி தங்கம் தம்பதிகள் தங்களுக்கு சந்தானம் வேணும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அந்த வகையில் அவர்களின் சந்தானமும் இந்த ஆலயத்தை பராமரித்து வருகின்றது. அவர்கள் சின்ன தம்பி தங்கம் அவர்களுக்கு கிட்டத்தட்ட 7 பிள்ளைகள். அந்த பிள்ளைகளின் பரம்பரை வழியாக இந்த பெரியவர் ஆலயம் பராமரித்து வரப்படுகிறது. இந்த பெரியவரை அவர்கள் தங்கள் குலதெய்வமாக ஏற்று தங்களால் இயன்றளவான புனருத்தானம் கட்டமைப்புகளை மேற்கொண்டு வருகிறார்கள். 1900 ஆண்டு தொடக்கம். அந்த வகையிலே இதை பார்ப்போமானால், இது வந்து கர்நாடக கடல். இது அண்டி இங்கே தீர்த்தக்கணர் என்று கட்டப்பட்டுள்ளது. இது முருகக்கல் என்பதால் முருகக்கல் அதுகளை பயன்படுத்தி காட்டியிருக்கிறார்கள். இந்த இலங்கையில் ஏற்பட்ட இனப்பிரச்சனை காரணமாக இந்த கோயில் இடிந்து அழிந்து சீரழிக்கப்பட்டிருந்தது. மீண்டும் மக்கள் 2002 ஆண்டு தான் இங்கே வந்து குடியேறினர். இந்த 2002 ஆண்டு இந்த பரம்பரை வந்த அந்த அவர்கள் இந்த கோயிலை மீண்டும் புனரமைத்து கும்பாபிஷேகம் எல்லாம் செய்து முடித்து மீண்டும் இதை ஆதரித்து வந்து கொண்டிருக்கிறார்கள். 90 ஆண்டு இருந்த இந்த கோயிலின் நிலைமையை சில வீடியோ மற்றும் போட்டோக்கள் மூலம் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். பெரியவர் ஆலயத்தின் பெரியவரின் தூதராக தற்பொழுது திரு ஞானமூர்த்தி ஐயா அவர்கள் இந்த பூஜைகளை செய்து வருகிறார். இவர் வந்து ஆதி காலத்தில் பெரியவர் சமாதி அடைந்த
ஆலயத்தில் சிவனுக்குரிய நாளான சிவராத்திரி தொடக்கம் மற்றும் பெரியவர் சமாதி அடைந்த தினமான சுவாதி நட்சத்திரம் ஆணி மாதத்தில் சுவாதி நட்சத்திரத்தை சோதியாக இங்கு இந்த பரம்பேரும் இந்த ஊரார்களும் சிறப்பாக கொண்டாடி வருகிறார்கள். அத்துடன் திருவம்பா மாணிக்கவாசகரால் அருளப்பட்ட திருவம்பாவை சிவனுக்குரிய திருவம்பாவை இங்கே மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகிறது. அத்துடன் கார்த்திகை விளக்கீடும் இங்கு நடைபெறுகிறது. இன்று பெரியவர் சமாதி அடைந்து சிவத்தோடு சேர்ந்து ஒரு சிவனாக இங்கு அமர்ந்திருக்கின்றார். அத்துடன் காசியில் அமைந்திருக்கும் விஸ்வநாதர் போல சுடலை கருகாமையில் ஒரு நீரோட்டத்துக்கு அருகாமையில் இங்கிருந்து ஆன்மாக்களை வீடேற்றுவதற்காக இங்கு வந்து அமைந்திருக்கின்ற கிட்டத்தட்ட ஈழத்து சிதம்பரம் போல இது தென்காசி இலங்கையில் ஈழத்தில் ஒரு காசி தென்காசி அல்ல ஈழத்து காசி என இங்கே தனது அமைப்புகளை கொண்டு இந்த பெரியவர் சிவனாக அமைந்திருக்கின்றார்.